2019 ஆரம்பமே பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாராக்கு அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இவங்க நடிப்பில் விஸ்வாசம் திரைப்படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இருந்தாலும் நயன்தாரா ரசிகர்களுக்கு வருத்தமான செய்தி என்னன்னா, இந்த படத்தில் படம் முழுக்க நயன்தாரா வரமாட்டாங்க, மொத்தமே 1/2 தான் வருவாங்களா, ஒரு கெஸ்ட் ரோல்ல தான் நடிச்சிருக்காங்க நயன்தாரா. ஆனால் ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தி என்னன்னா, இதே ஜனவரி மாதம் அவங்க நடிப்பில் கொலையுதிர் காலம் படம் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தில் அவங்க தான் லீட் கதாபாத்திரம், பிரதானமான கதாபாத்திரத்தில் நயன்தாரா தான் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நயன்தாரா பிரதானமான கதாபாத்திரத்தில் நடிச்ச ஐரா திரைப்படத்தில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முன்னாடி முடிஞ்சுங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஜனவரி 5 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐரா திரைப்படத்தின் டீசரை லான்ச் பண்ணாங்க. அந்த டீசருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஐரா திரைப்படத்தில் நயன்தாரா முதல் முறையாக டபுள் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு எமோஷனல் ஹாரர் படம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஜேர்னல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா படங்கள் வந்ததே இல்லை. அந்த வகையில பார்க்கும்போது தமிழ் சினிமாவில இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நயன்தாரா நடிப்பில் 2019 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போறதாகவும் பேசிருக்கு. தெலுங்கு படமான சைரா படத்தில் நடிச்சிருக்காங்க, அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போது. விஜய் 63 படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சோ இந்த வருஷம் மட்டுமே நயன்தாராக்கு ஒரு 6 படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.